welcome to my channel Kuklee's Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போறோம், கடல மிட்டாய். இது வந்து 80s and 90s கிட்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஸ்நாக்கா இருந்திருக்குங்க. இது வந்து புரோட்டீன் ரிச் ஸ்நாக், கண்டிப்பா வீட்டுல கிட்ஸுக்கு எல்லாம் கொடுக்கலாம், ஈஸியாவும் பண்ணிடலாங்க, ரெண்டே பொருள் வச்சு பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த ஸ்நாக் பத்தின ஏதாவது குறிப்புகள் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கீழே கொடுத்துருக்க லிங்க்ல எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக்கும் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடலை மிட்டாய்க்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. கடலை, மண்ட வெல்லம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு நெய் எடுத்திருக்கோம். தேவையான அளவுக்கு நம்ம ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கோங்க. இதெல்லாம் போட்டு தான் நம்ம கடலை மிட்டாய் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாங்க. இப்போ வந்து கடலை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கடலையை போட்டு நல்லா வறுக்கணுங்க, எண்ணெய் ஊற்றாமல். அது மட்டும் இல்லாமல் நம்ம கடலையை வந்து ரெண்டு கப் எடுத்துருக்கோம்னா அதே ரெண்டு கப் அளவுக்கு தான் வெல்லம் எடுக்கணும். ரெண்டுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்கணுங்க. இப்போ வந்து நாங்கள் கடலை வந்து ரெண்டு கப் எடுத்திருக்கோம், அதை நல்லா இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். கடலையை வறுக்கும் போது இந்த மாதிரி உடச்சி பாருங்கங்க, உடனே உடஞ்சிரும். அந்த மாதிரி பதத்துக்கு வந்தோன்னே நம்ம கடலையை கீழே இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, இப்போ கடலை இறக்கி வச்சிடலாம். அடுத்து நம்ம பாகு காய்ச்சணுங்க. இந்த பதம் தான் வந்து கடலை மிட்டாயோட டேஸ்ட்டே கொடுக்க போகுது. இந்த பாகு காய்ச்சறதுக்கு ரெண்டு கப் வெல்லங்க. இந்த ரெண்டு கப் வெல்லத்துக்கு எந்த கப்பில் நீங்கள் வெல்லம் எடுத்துருக்கீங்களோ அந்த கப்பில் ஒரு காவாசி வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கப்பில் நாங்கள் வெல்லம் எடுத்துருக்கோமா, அதுக்கு காவாசி தான் தண்ணி ஊற்றி நம்ம வெல்லம் காய்ச்ச போகிறோம். இப்போ இதை அடுப்பில் வச்சு காய்ச்ச ஆரம்பிக்கலாம். வெல்லம் வந்து கரைஞ்சோடனே நம்ம வந்து வடிகட்டிடணுங்க, ஏன்னா அதில் கீழே வந்து கல் மண் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது வெல்லம் கரைஞ்சிருச்சு, இப்போ அதை வடிகட்டிடலாம். கடலை மிட்டாய் வந்து ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டில் பண்ணிடலாங்க. ஆனால் அதுக்கு ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா, வெள்ளைப்பாகு வந்து நல்ல பதமாக காய்ச்சிருக்கணும், இல்லைன்னா டோட்டல் கடலை மிட்டாயே வந்து வேறு மாதிரி ஆயிரும். இந்த பதம் வந்து எப்படின்னு போக போக வீடியோவில் பாருங்கள். இப்போ வந்து கை விடாமல் பொறுமையாக வந்து கடலை மிட்டாய் பாகை வந்து காய்ச்சணுங்க. அதுதான் ரொம்பவே முக்கியமான ஒன்று. இதில் இப்போ வந்து எந்த பாத்திரத்தில் நீங்கள் காய்ச்ச போகிறீங்களோ அதில் வந்து இப்போ வடிகட்டின பாகை ஊற்றிக்கோங்க. இந்த பாகு கூடையே நம்ம கொஞ்சோண்டு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாங்க. இந்த ஆப்ப சோடா சேர்த்துட்டு கை விடாமல் நல்லா காய்ச்சிட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் டைம் ஆகும், பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அதை காய்ச்சிட்டே இருக்கணும். அது அப்படியே நல்லா பால் மாதிரி பொங்கி பொங்கி வருங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து காய்ச்சிட்டே இருக்கணும். பாருங்கள் எப்படி பொங்கி வருதுன்னு. இந்த பதம் தாங்க ரொம்பவே முக்கியம். இந்த கடலை மிட்டாயில் ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபிங்க. இது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இப்போ இருக்கிற கிட்ஸுக்கெலாம் நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோன்ன நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா விடாம காய்ச்சிட்டே இருக்கலாங்க. இந்த பதம் வந்துருச்சா அப்படின்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா காய்ச்சிட்டு இருக்கும் போதே ஒரு கிண்ணத்துலேயோ இல்லை தட்டுலேயோ தண்ணி ஊற்றி அதை லைட்டாக ஒரு சொட்டு பாகை ஊற்றி பாருங்கங்க. அந்த பாகு வந்து நல்லா உடையிற பதத்துக்கு வரணும். அப்படி வந்துச்சுன்னா நம்ம பாகு வந்து பக்குவமாக இருக்குன்னு அர்த்தங்க. ஆனால் இப்போ பாருங்களேன், இப்போ வந்து ஊற்றினப்போ அது கரைஞ்சி போச்சு. ஸோ இன்னும் அந்த பக்குவத்துக்கு வரலை. அதனால் இன்னும் நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க.
இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்பவே முக்கியம். இப்போ பாருங்கள், திருப்பி ஊற்றுறோம், அது கையில் நிற்கிது, பட் ஆனால் உடையிற பதத்துக்கு வரல பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது வந்து கடலை மிட்டாய்க்கான பதமே கிடையாதுங்க. ஸோ அதனால் திருப்பி நல்லா கிண்டணுங்க. கொஞ்சம் டைம் ஆகும், பட் ஆனால் பொறுமையாக கிண்டிட்டே இருக்கணுங்க, கை விடாமல் கிண்டிட்டே இருங்க, இல்லாட்டினா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கங்க, கடலை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தண்ணியில் போட்டு பாருங்க. தண்ணியில் போட்டு பார்த்தீங்கன்னா உடையிற பதத்துக்கு வரும் பாருங்கங்க. உடச்சி பாருங்களேன், உடையுது. இந்த பதத்துக்கு தாங்க நம்மளுக்கு வரணும். இப்போ நம்ம கடலையை ஆட் பண்ணிக்கலாங்க. 2 கப் கடலையை இது கூட போட்டு நல்லா கிண்டுங்க. ஒரு 1 மினிட் கிண்ணா போதும், கடலை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த கடலை மிட்டாய் நீங்கள் எந்த மாதிரி ஷேப்பில் வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாங்க. ரவுண்டாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கொயராக வேணும்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. பட் ஆனால் அது போடுறதுக்கு முன்னாடி பச்சரிசி மாவை வந்து வச்சுக்கோங்க. பச்சரிசி மாவு மேலே தான் இந்த மிட்டாயை போட்டு நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வரப்போகிறோம். இப்போது பச்சரிசி மாவை நம்ம தூவி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா. இதை வந்து நீங்கள் சப்பாத்தி கல்லில் கூட போட்டுக்கலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம கடலை மிட்டாயை போடணும். இந்த மாதிரி கடலை மிட்டாயை போட்டுட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சு நல்லாவே அமுக்கி விடணுங்க. அப்போ தான் அது நல்லா செட் ஆகும், வெல்லமும் கடலையும் நல்லா செட் ஆகும். நல்லா பச்சரிசி மாவை மேலே நல்லா போட்டுக்கோங்க. மிட்டாய் மேலேயும் நல்லா பச்சரிசி மாவை போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து சப்பாத்தி கல்லை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. கொஞ்சம் சூடாக இருக்குங்க, பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. இப்போ நல்லா மாவை போட்டு தேய்ச்சி விட்டாச்சு. இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் இதை நீங்கள் ரவுண்டாக கூட பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கொயராக கூட கட் பண்ணிக்கலாங்களே. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பை கொண்டு வந்துக்கோங்க. நாங்கள் ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கோம். சூப்பரான கடலை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கங்க. உங்கள் ரிவ்யூஸ் வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமுத்திடுங்க. Thank you.